ஹாய், வெல்கம் டு பரமேஷ் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியானது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் 10 ரூபாய் பேக்கெட்டு 4 ஓரியோ பேக்கெட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம கட் பண்ணி பேக்கெட்டை பார்த்து கட் பண்ணணும். ஏன்னா அதை வச்சு தான் மெஷர்மெண்ட்டும் பண்ண போகிறோம், அதிலே தான் நம்ம ஊற்றியும் வைக்க போகிறோம். அதனால் மேல் சைடு மட்டும் லேசாக கட் பண்ணி உள்ளே இருக்க பிஸ்கெட்டை எடுக்கணும். இது எடுக்க வராது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கவர் கிழியாமல் எடுக்க முடியாது. அதனால் நம்ம ஒரு மத்து மாதிரி ஏதாவது வச்சு பேக்கெட்டை ஃப்ரண்ட் சைடில் கையை வச்சு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது உடைக்கிறேன். லேசாக உடைச்சா போதும், அது உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேக்கெட்லேருந்து ஃப்ரீயாக அது வெளியே வர்றதுக்காக. இப்போ எல்லா மற்ற 3 பேக்கெட்டையும் ஓப்பன் பண்ணாமே உடச்சிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மற்ற பேக்கெட்டையும் லைட்டாக தட்டிட்டு கவர் கிழியாமல் மேல் சைடு மட்டும் லேசாக கட் பண்ணி எடுக்கிறீங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடணும் மேலே. கவர் கிழியக்கூடாது. இதே மாதிரி எல்லா பேக்கெட்டையும் போடுறோம். இப்போ பால் எடுத்து வச்சுருக்கேன், நான் பசும்பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு பேக்கெட்டோட அளவு கவர், அந்த கவர் அளவில் எடுத்துக்கிட்டு நம்ம 3 கவர், அந்த கவர் அளவில் 4 பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட்டுக்கு 3 கவர் அளவுக்கு பால் ஊற்றி அளவு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுறோம். பாதி ஏற்கனவே கரைஞ்சிருச்சு, இன்னும் மிக்சியில் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணோன்னா நல்ல நை பேஸ்ட்ரியாக இருக்கும். அதனால் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றுறேன். ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ ஒரு கப்புக்குள்ளே அது வச்சுருக்க பாருங்க. அந்த 4 கவரையும், 4 ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். கொஞ்சம் எக்ஸஸாக வரும், அதை பசங்கள்கிட்ட கொடுத்தா வெறுமனே குடிச்சிருவாங்க. ஊற்றி எல்லாத்தையும் ஊற்றிடுறோம். ஊற்றி முடித்தோடனே இதை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இப்படியே கப்போடையே தூக்கி நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். 2 ஹவர்ஸ் வச்சதுக்கப்புறமா வெளியே எடுத்து ஸ்டிக், ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை உள்ளே சொருகி வைக்கணும். கொஞ்சமாக ஃப்ரீஸாக இருக்கும், அப்போ ஈஸியாக குச்சி உள்ளே போகும். சரியா? அதே மாதிரி நம்ம குச்சை உள்ளே சொருகி வைக்கிறோம். சொருகி வச்சுட்டு ஒரு 7 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீசரில் திருப்பி அப்படியே வச்சிட்றோம். நம்ம வச்சு அடுத்த நாள் எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஐஸ்கிரீம் நமக்கு கிடைக்கும். அந்த ஐஸ்கிரீம் கூட என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் ஊற்றி வச்சுருக்கேனா, ஊற்றி வச்சதை நம்ம இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டோம். 2 ஹவர்ஸ் கழித்து எனக்கு வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு கிடைக்கல, அதனால் வந்து நான் இந்த கிரில் பேனில் வைக்கிற ஸ்டிக் இருந்துச்சு என்கிட்ட, அதை 2 உடச்சி அதில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஃப்ரீசரில் வச்சிட்டோம். இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுக்க போகிறேன் 7 ஹவர்ஸ் கழித்து. அதுக்கு முன்னாடி பிளாக் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அந்த ஐஸ்கிரீம்குள்ளே முக்க போகிறோம். இப்போ பாருங்கள், பேனில் தண்ணி வச்சுருக்கேன். பாதி பேனுக்கு தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கப்பில் இந்த சாக்லேட்டெல்லாம் உடச்சி போட்டிருக்கேன். டைரெக்டாக அடுப்பில் வைக்காமல் இப்படி பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். நல்லா மெல்ட் ஆகி வரும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், தேங்காய் 2 ஸ்பூன் ஊற்றணும். செக்லாட்டின எண்ணெய் நான் 2 ஸ்பூன் தேங்காய் ஊற்றினேன். ஊற்றி நல்லா கலக்கி மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்த ஐஸை இந்த மாதிரி கவரை ஃபுல்லாக கட் பண்ணி நம்ம அந்த ஐஸ்கிரீமை எடுக்கிறோம். சூப்பராக வந்துடுது பாருங்கள், ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், விடவே மாட்டீங்க. ஓரியோ பிஸ்கெட்டில் இவ்வளோ சூப்பராக ஐஸ்கிரீம் செய்ய முடியுமான்ட்டு. இதை எடுத்துட்டு நம்ம அந்த இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், மெல்ட் ஆகி. நான் அதை குட்டி கப்பில் ஊற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நம்ம விடுறோம். அது ஃப்ரீஸாகி இருக்கிறதுனால அந்த சாக்லேட் ஃபுல்லாக ஒட்டிக்கும். ஐஸ்கிரீமோட அந்த ஃப்ரீஸ்னஸில் இது ஃபுல்லாக ஒட்டிக்குது பாருங்கள்.
அழகாக ஒட்டும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். ஒட்டினீங்கன்னா 2-in-1 சாக்லேட். இது உள்ளே ஒரு சாக்லேட்டு ஃப்ளேவர் இருக்குது, வெளியே ஒரு சாக்லேட் கோட்டிங் இருக்குது சாக்கோபார் மாதிரி. இதே மாதிரி நான் எல்லா ஐஸ்கிரீமுக்கும் பண்ணுறேன். இந்த சாக்லேட் எசன்ஸை இது பண்ணுறேன், சாக்லேட் கோட்டிங் கொடுக்குறோம் நம்ம. எப்படி சூப்பராக ஒட்டிக்குது பாருங்கள். இது ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன். சாக்லேட் நமக்கு 200 கிராம் இருந்துச்சுன்னா, 1/2 கிலோ இருந்துச்சுன்னா இது பண்ணுறது ஈஸி. இது கொஞ்சமாக இருக்கிறதுனால தான் பார்த்து பார்த்து சுற்றி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எப்படி சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த ஐஸ்கிரீம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுக்கலாம் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.